வேதகமா ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க, நம்ம அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், வேதகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வேதகமத்திலேருந்து எந்த ஒரு ஆச்சரியத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் நோக்கத்தோடு பிறந்த பிள்ளைகள். வேதாகமத்தில் நோக்கத்தோடு பிறந்த பிள்ளைகள், ஒரு குழந்தைகள் சம்பந்தமான, ஒரு சில்ட்ரன் சம்பந்தமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்கனாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் மக்கள் தொகை 800 கோடி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம். அதுலேயும் ஒரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 440,405 குழந்தைகள் பிறக்குதான். இப்போ ஒரு நாளைக்கு 440,405 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா, அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத வேதம் பதிவு செய்கிறது. இது எப்படி வேதம் பதிவு செய்யுது அப்படின்னா, வேதாகமத்தில் பிறந்த பிள்ளைகளில் 3 முக்கியமான பிள்ளைகளுக்கு எந்த நோக்கத்துக்காக இந்த பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க, வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 3 குழந்தைகளுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம படிக்க போறோம். சரி, அந்த நோக்கத்தை அந்த பிள்ளைங்க நிறைவேற்றினாங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த 3 குழந்தைங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குதா? நிச்சயமா, நிச்சயமா. அதுல முதலாவது குழந்தை யாரென்றால் சிம்சோன். சிம்சோனுடைய பிறப்பின் போது அந்த குழந்தையின் நோக்கம் என்ன அப்படின்னு ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நியாயாதிபதிகள் புத்தகம் 13 2-3 வாக்கியங்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. நாம் ஒன்றன் பின் ஒன்றாக வசனத்தை வாசித்து அதன் ஆழமான கருத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். நியாயாதிபதிகள் 13:2-5 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். 5 நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது, சிம்சோன் என்ற குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே தூதனானவர் சிம்சோனின் தாயை பார்த்து இந்த குழந்தையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அதாவது, இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தரின் கைக்கு சற்று ஒடுக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்படி ஒடுக்கப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களை மீட்கிறதற்காகத்தான் இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது, பிறக்க போகுதுன்னு சிம்சோன் பிறப்பதற்கு 10 முன்பதாகவே, அவன் உருவாவதற்கு முன்பதாகவே இப்படியாக ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அந்த பிள்ளையின் நோக்கத்தை என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், முதலாவது குழந்தை சிம்சோன், அவனுடைய நோக்கம் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தருடைய கையில இருந்து மீட்டி ரட்சிப்பது. சரிங்களா, சரி. 2 குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குதா? கண்டிப்பா. ஆமா, சரி. 2 குழந்தை யாருன்னு பார்க்கலாம். 2 குழந்தைய பற்றி தெரிந்து கொள்வதற்கு புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சரி, போக போறோம். யார் அந்த குழந்தை அப்படின்னா, யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன், இந்த யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் யார், தாய் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். சகரியா எலிசபெத். சகரியா ஆலயத்தில் ஆசாரியனாக பணிபுரிய கூடியவர். இருவருமே வயது சென்றவர்கள் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த யோவான் ஸ்நானனுடைய நோக்கம் என்ன, பிறப்பின் நோக்கம் என்னங்கிறதையும் வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது. எப்படி சிம்சோனின் பிறப்பை சொல்றதுக்கு வானத்துல இருந்து தூதரானவர் வந்து சிம்சோனுடைய தாயிட்ட சொன்னாங்களோ, அதே மாதிரி வானத்துல இருந்து ஒரு தூதன் வந்து யோவான் ஸ்நானன் பிறப்பதற்கு 10 முன்னாடியே அவங்க அப்பாட்ட என்ன பண்றாங்க, சொல்றாங்க,
யார் அந்த தூதன் அப்படின்னா காப்ரியல் தூதன். ஓகேங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? நிச்சயமா நிச்சயமா. என்ன நோக்கங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த வசனத்தை நாம என்ன பண்ணலாம், இப்போ வாசிக்கலாம். லூக்கா 1:13-16 நான் வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இங்க யோவான் ஸ்நானனுடைய நோக்கத்தை பற்றி தூதன் தெளிவாக சகரியாவுக்கு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு என்ன பண்ணுவானா, திருப்புவான். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் பிறந்ததிலிருந்து உண்மையான தெய்வத்தை தொழுகை செய்யக்கூடியவர்கள் தான். யெகோவா தெய்வத்தை தான் வணங்கக்கூடியவங்க. ஆனா இருந்தாலுமே அநேக நேரத்துல இவங்களே வேதம் அறியாம, ஜபம் பற்றின புரிதல் இல்லாம, ஆண்டவருடைய உறவு கொள்வதை பற்றின தெளிவு இல்லாம அவங்க வழி விலகி போகக்கூடிய நபர்களா என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்களை உண்மையான தெய்வத்திட்ட மறுபடியும் வழி நடத்தக்கூடியவனா யார் இருப்பா, யோவான் ஸ்நானன் இருப்பாருன்னு வேதம் சொல்லுது. இப்ப ரெண்டாவது பிள்ளை யாரு, யோவான் ஸ்நானன். அவருடைய நோக்கம் என்ன, இஸ்ரவேல் மக்களை யார்ட்ட திருப்பணும், ஆண்டவர்கிட்ட, மெய்யான தெய்வமாகி யெகோவா தெய்வத்திட்ட திருப்புறது. சரி, மூணாவது குழந்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறதா? கண்டிப்பா. மூன்றாவது குழந்தை யாரு அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பின் போதுதான் அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, வாசிக்க போறீங்க. மத்தேயு 1:21 வாசிக்க போறோம். சரி, ஓகே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம், பிறப்பின் நோக்கம் என்னன்னு சொல்லி வேதம் தெளிவா என்ன பண்ணுது, சொல்லுது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தின் மக்களை மீட்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல் குழந்தையின் பெயர் என்ன, சிம்சோன். இரண்டாவது குழந்தையின் பெயர் என்ன, யோவான் சனன். மூன்றாவது குழந்தையின் பெயர் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மூன்று பிள்ளைகளும் பரலோகத்தின் பிதா அவர்களுக்கு நியமித்த நோக்கத்தை நிறைவேற்றினார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைவேற்றினாங்க. சிம்சோன் எடுத்துக்கலாம். சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில ஆங்காங்கே சற்று இடறி போனாலும் கூட, கடைசி நேரத்துல ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன நினைத்தருளுங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அந்த வலது கையில் ஒரு பக்கம் ஒரு தூணையும் இடது கையில் ஒரு பக்கம் ஒரு தூணையும் சாய்த்து, கிட்டத்தட்ட அந்த ஆடிட்டோரியத்துல 3000 பேர் என்ன பண்ணாங்களாம், இருந்தாங்களாம். அவர் வாழ்க்கையிலேயே அவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை என்ன பண்ணலையா, நிகழ்த்தலையா. அவருடைய மரணத்தின் போது மிகப்பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாருன்னா, உண்டு பண்ணி கொடுத்தாரு. அப்ப தன்னுடைய ஜீவன் மடிந்து போனாலும் பரவாயில்லை, இஸ்ரேவேல் மக்களை யாருடைய கையில இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கணும், கையில இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கணும். அப்ப அந்த ஆடிட்டோரியத்துல கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேரையும் மடிய செய்து இஸ்ரேவேல் மக்களை மீட்டு ரட்சித்தார் சிம்சோன். சரி, ரெண்டாவது குழந்தைக்கு போகலாம். யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் குறுகிய காலம் ஊழியம் செய்தாலும் உத்தமமாய் ஊழியம் செய்து, ராஜாவாகிய ஏரோதுவுக்கு அவர் வைத்திருந்த மனைவியாகிய ஏரோதியால், சகோதரனுடைய மனைவி நீ வைத்திருப்பது தவறுன்னு சொல்லி கண்டித்து உணர்த்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சத்தியத்தின்படி வழி நடத்த முயற்சிக்கிறார். ஆனா ஏரோது அவரை சிறைச்சாலையில் போடுகிறார். பிற்பாடு சில சம்பவங்களின் மூலமாக அவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அவருடைய மரணமும் சற்று உபத்திரவப்பட்டு மறிப்பது போன்று ஒரு இரத்த சாட்சியான ஒரு மரணமாகத்தான் என்ன பண்ணுது, இருக்குது. ஆனா அவர் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றினாரா இல்லையா, நிறைவேற்றினார். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படி இருந்துச்சு, அவர் சிலுவையில கைகள்ல ஆணிகள், கால்கள்ல ஆணிகள், தலையில முற்றிடும் சொல்லிட்டு அவர் இரத்த சாட்சியாகத்தான் என்ன பண்ணாரு, ரத்தம் சிந்திதான் மரித்தார். அவர் தன்னுடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக இந்த உலகத்தின் மக்களை ரட்சித்தாரா, நிச்சயமா. அப்ப பிதா அவருடைய வாழ்க்கையில் வைத்த நோக்கத்தை அவர் என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். அப்ப இந்த மூணு பேரையும் பாத்தீங்க அப்படின்னா,
ஒருவேளை கிட்டத்தட்ட ரத்த சாட்சியா மறித்தது போன்று தோன்றலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த நோக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. இப்படி நிறைவேற்றி மடிந்தவர்கள் நிச்சயமாக உயிர்த்தெழுந்து எங்க வருவாங்க, பரலோகத்துக்கு வருவாங்கிறத நம்ம உறுதியா விசுவாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூணாம் நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுந்து விட்டார். அப்படி பார்க்கும் பொழுது ரத்த சாட்சியாக மறித்த யோவான் ஸ்நானனும் நிச்சயமா உயிர்த்தெழுந்து எங்க வருவாரு, பரலோகத்துக்கு வருவாரு. சிம்சோன் நிச்சயமா உயிர்த்தெழுந்து எங்க வருவாரு, பரலோகத்துக்கு வருவாரு. சிம்சோனை பற்றி எபிரேயர் 11 அதிகாரத்துல 32 வாக்கியத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாச பட்டியல அவர் பேர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆட் பண்ணிருக்கிறார், ஆட் பண்ணிருக்கிறார். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. ஆமா, அதனால இந்த படிப்பிலிருந்து நாம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, உங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருக்குதா, பொம்பளை பிள்ளை இருக்குதா, இல்ல பேர பிள்ளைங்க இருக்குதா, நிச்சயமா அவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு நோக்கத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அந்த நோக்கம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம பெற்றுக்கொண்டு அதன்படி பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள், அப்படி தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய பிள்ளைகள் பரலோகத்துக்கு நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா வருவாங்கங்கிறத நம்ம உறுதியா என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாம். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது. ஓகே, அப்பவே ஒரு தெளிவாக வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வேதாகம ஆச்சரியத்துல சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. என நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.